ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமிச்சாமே அந்த வாரில் நடந்திருக்கு. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்தது வந்து எல்லா ரிலீஜியும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறாங்க, பிஸ்மில்லா ரஹமத்துல்லாஹி இதுமாரி துவாலாம் நிறையா சொல்கிறாங்க. பாட்டிலே துவாலாம் வருது. இந்த மாதிரி படத்தில் தான் நம்ம திருப்பி நம்ம கலாச்சாரத்தை கொண்டு வர முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்துமையாக இருக்கணுன்றது தான் அந்த இந்து முஸ்லீம் ஓடத்தில் தான் எல்லா பக்கமும் பிரச்சனையாக சொல்கிறாங்களே. ஸோ அது வந்து நல்லா பாசிட்டிவாக காமிச்சிருக்காங்க படம். பார்க்குறா போல் அது ரஜினி படம்ன்றதுனால பார்க்குறா போல் அது முஸ்லீமு இந்து கிறிஸ்டின்னு இல்லாமல் ஒத்துமையாக இருக்கணும். அது சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு, இன்னும் மாசா கன்வே ஆகும். அவர் ஏற்றுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கு. பொலிட்டிக்ஸ்னால பிரித்து வைக்கிறாங்க, அது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட். எப்படின்னா ரஜினி மூலியமாக சொல்லியிருந்தா எப்படி நான் எல்லோரும் ஏற்றுப்பாங்கிறதுக்காக இப்போ பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக நல்லாயிருக்கு, பார்க்கலாம். இப்போ எல்லாமே இப்போ அதில் இருக்கிற கருத்துலாம் வந்து இப்போ நிறைய பேர் தெரியாமலே இருக்குது இல்லையா, இப்படி இப்படிலாம் இருப்பாங்க முஸ்லீமு, இப்போ இப்படிலாம் துவா இருக்குது, இது பண்ணி சொல்கிறதெல்லாம் இதில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. இதில் ஃபுல்லாக நம்ம மாநிலத்தில் சகோதரத்துமாக இருக்காங்க இந்து முஸ்லீம்கள், மற்ற மாநிலங்களையும் கொஞ்சம் வரத்துக்காக இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மிக நல்ல ரஜினிக்கு வந்து ஏஜ் அதிகமானாலும் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்கள் நாட்டு மக்கள்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையை கொண்டு வரணுங்கிற விதத்தில் அவர் ரொம்ப அருமையாக அந்த கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ எவ்வளவோ படங்கள் வந்தாலும் திருப்பி திருப்பி நமக்கு இந்த முஸ்லீம் ஹிந்துஸ் பற்றியோ இல்லை மும்பை மாதிரி வந்தாலோ எத்தனை படம் வந்தாலும் திருப்பி திருப்பி நமக்கு கருத்துக்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒற்றுமையை வந்து கொண்டு வர மாதிரி இந்த காலகட்டத்தில் இப்போ இப்படி ஒரு நல்ல படம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ஆக்சுவலி ரிலீஜியன் பேஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் இப்போது ஸ்டார்டிங்லேருந்து ரிலீஜியன் இது சோஷியல் முதல் கொண்டு எல்லாத்துலேயும் வந்து சண்டையாக அந்த இதெல்லாமே அந்த வாரில் நடந்திருக்கு. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்தது வந்து எல்லா ரிலீஜியனும் ஒரே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு படம் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ரிலீஜியனும் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறாங்க, பிஸ்மில்லா ரஹமத்துல்லாஹி இதுமாரி துவாலாம் நிறையா சொல்கிறாங்க. பாட்டிலே துவாலாம் வருது, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே புல் அரிக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது படம். ரஜினிகாந்த் சாருக்கு வந்து இப்போ இந்த தேவையான ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. இந்து முஸ்லீம்ங்கிறது வந்து இருந்துட்டு தான் இருந்தாலும் நமக்குள்ளே இருக்க அன்பு தான், ஒரே ரத்தம் தான் ஓடுது. நம்ம இந்தியனாக இருக்கணும், எப்போ ஒற்றுமையாக இருக்கணும், அதை தான் சொல்கிறாரு. அவர் பார்த்தா ஏஜே தெரியல. அவருடைய இப்போ பண்ணக்கூடிய யோகிக் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா டயட்டு டெய்லி பண்ணுற தியானத்தெலாம் பார்த்தா இன்றைக்கி 50 வயசு 55 வயசு தான் அவர் வந்து மதிப்பிட முடியுது. எப்போவுமே அவர் மாஸ் தான், எப்போவுமே ஹீரோ தான். இந்த படத்தில் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் ரோலில் வந்தால் கூட அவர் தலைவர் ஹீரோவாக தான் பட்டே கிளப்பார். ரெண்டாவது தான் விஷ்ணு விசால்லாம் சொல்லலாம், அந்தளவுக்கு தலைவர் தான். செகண்ட் தான் விஷ்ணு விசால் வந்து அந்தளவுக்கு மனசில் இடம் பிடிக்கிறாரு. மெயினாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரொம்ப நாளாக எடுத்துருக்காங்க, புதுமை படைப்பு தான். நெகட்டிவ் சொல்கிறவங்க சொல்லிருந்தான் சார் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்க முடியாது. இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்க பார்க்குற பார்வையில் தான் இருக்கு. நான் வந்து பயங்கர பாசிட்டிவிட்டி, அந்த மாதிரி எல்லாருமே பாசிட்டிவாக எடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க, அது தப்பு அவங்க மேலே இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு நல்லா காமிக்கிறாங்க. லாஸ்ட்டில் ஒற்றுமையாக சென்டிமெண்ட் சீன் அதிகமாக இருக்கிறது தேவை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கும் இன்றைக்கி ஃபேமிலி பாண்டிங்கே இல்லாமல் தனியாக ஒரு ரிலீஜியனில் நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த சென்டிமெண்ட் இருந்தால் தான் ஃபேமிலி பாண்டிங் வரும் நமக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலி, கணவன் மனைவி, மகள் மகன், நண்பன், நம்ம நாட்டு மக்கள், நம்ம ஊருங்கிறத கொண்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படத்தில் தான் நம்ம திருப்பி நம்ம கலாச்சாரத்தை கொண்டு வர முடியும். இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் காமிச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் இருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காமெடிங்கிறது ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. இவங்க வந்து ஒரு 4-5 பேர் பேசிப்பாங்க இல்லையா, இப்போ அந்த நம்மளே நம்ம ஜட்டியை வச்சு இது பண்ணிக்கிறோம், அந்த முகத்தில் உள்ள பருவெல்லாம் போயிடும் சொல்லிட்டு. இவங்க தான் கிராமத்து பசங்க தான் காமெடி. தலைவர் இதில் காமெடின்னு எதிர்பார்க்க முடியாது. அவரோட ரோல் அந்த அந்த இது வந்து ரொம்ப சீரியஸான ரோல், அதனால் காமெடி ரொம்ப கிடையாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஃபேமிலியோட. அப்போ சொல்லுவார், நீ ரொம்ப எங்கு, நீ இப்போ முன்னாடி பேரழகி, இப்போ நீ பெரிய பேரழகிலாம் சொல்லுவார். அதெல்லாம் தலைவருக்கே உரித்தான காமெடி. அதனால் தேர் வந்து இப்போ முஸ்லீம்லாம் அது பேரில் செய்கிறாங்க, இந்துக்களும் அப்படி பேரில் செய்கிறாங்க. சுச்சுவேஷன் பண்ணமாரி ரஜினி சார் சூப்பராக தந்து அதை வச்சுட்டாங்க அதில் கரெக்டாக படம். ஸோ உணர்வுகள் சம்மந்தப்பட்ட படம் இருந்தால் தான் எல்லாத்துக்குள்ளேயும் இதயத்தில் போய் பதியும். ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஒற்றுமை, அந்த எல்லாத்தையும் பார்க்குற தன்மை, நீ வேற நான் வேற நீ இல்லைங்கிற அது வந்து ஈஸியாக உள்ளக்குள்ளே வரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக போச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதுதான் சார், எல்லா ஏமாதமும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிரிக்கெட்டில் வர பிரச்சனையிலேருந்து எப்படி சண்டை போகுது வருது ஃபுல்லாக சொல்ல விரும்பலை, ஸ்பாயிலர் ஆயிரும். ஆனால் நல்லாயிருக்கு, எல்லோரும் ஃபேமிலியாக எல்லாரும் பார்க்கலாம். எம்மதம் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க படத்தில், நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு. வரும்போது நிறைய எப்படி சொல்கிறது, பாதி நெகட்டிவாக தான் இருந்துச்சு, இந்த படத்துக்காக போகிறீங்க இந்த படத்துக்காக போகிறீங்க அப்படின்னா. ஆக்சுவலாக நான் தலைவருடைய பெரிய ஃபேன் நான். இது வரைக்கும் நான் தியேட்டரில் அவரோட படம் பார்த்ததே கிடையாது.
எல்லா படத்தையும் விட இந்த படம் உண்மையிலே பர்சனலாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான படம் தான் இது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ தப்பாக நினச்சிருப்பாங்க, ஒரு முஸ்லீம் பாய் அப்படி இருக்காங்க, அப்படி இல்லை, அவர் இந்துக்கும் மதிப்பு கொடுக்குறாரு, முஸ்லீம் கொடுக்குறாரு, எல்லா மதம் ஒன்று, நம்ம ஒரே நாட்டில் இந்திய மண்ணில் இருக்கோம்னு சொல்லி அவங்க ரெண்டு பசங்களையும் ஒன்றா தான் வளர்க்குறார். அதனால் அந்த இதை பண்ணி யார் இதுக்கு சமூக விரோதியாக தூண்டி விடுறாங்கிற சில அரசியல்வாதியாக ஓட்டுக்காக பண்ணுறாங்க, அதெல்லாம் ஊர் மக்களுக்கு புரிய வச்சு பக்காவாக கொண்டு வந்து கடைசியாக அந்த தேர் திருவிழாவும் நல்லபடியாக சிறப்பாக நடத்தி காட்டுறாரு. ஸோ இதில் என்ன தெரியும்னா, என்ன தெரியுதுன்னா, சந்தனக்கூடு திருவிழாவும் நடக்குது அவங்க ஊரில், ஒத்துமையாக இந்துக்கள் போகிறாங்க முஸ்லீமோட இடத்துக்கு, நல்ல பண்டிகை இவங்க விழாக்கும் அவங்க வந்து கலந்தான். ஸோ ஊர் ஒற்றுமை, ஊருடைய ஒற்றுமையை தான் பண்ணுது. வெளியூர்லேருந்து ஃபேமிலி வராங்க இல்லையா, அதெல்லாம் செந்தில்லேருந்து டச் பண்ணார். என்னுடைய பேர குழந்தைகள் பையன் பேரெல்லாம் வெளியூர்லேருந்து வராங்க, ஒரு ரெண்டு நாள் இருந்தால் அதை வச்சு 365 வாழ்ந்துருவேன் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து குடும்ப ஒற்றுமை, குடும்ப பாசத்துக்காக உண்டான படம். ஃபேமிலி லவ் இருக்குங்க, அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. சில பேர் இந்த படத்தில் வில்லன் ஒருத்தர் வந்தார், அவர் தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அவர் தான் பிரச்சனையாக இருந்தார். அந்த மாதிரி பர்சன்ஸும் இருக்கிறாங்க, நடைமுறையில் இருக்குதா. அந்த மாதிரி பர்சன்ஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றவங்க அதாவது உசுப்பேத்தி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கிறிஸ்டின்ஸ் மைக்கேலுங்கிறவர் தான் சப்போர்ட் பண்ணுறதே அந்த விஷ்ணு விஷாலுக்கு, அவரும் அந்த ஊர்க்காரராக தான் இருக்கார். ஸோ இது எல்லாமே ஒன்று தான். மெயினாக அந்த ஊருடைய அமைப்பு வந்து முராராபாத்தோடைய அமைப்பு வந்து இந்து முஸ்லீமுடைய பாப்புலேஷன். ஸோ அது கிறிஸ்டின் மைக்கேலுங்கிறவரையும் காமிச்சிருக்காங்க, அவரும் வந்து ரெண்டுக்கும் நியூட்ரலாகவும் ரெண்டுக்குமே இதுவாக தான் ஈக்குவலாக தான் இருக்கார். அதனால் இதில் ஒன்றுமே இல்லை, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் கரெக்டாக. யாரையும் கண்டிப்பாக பார்ப்பாங்க, ஏன்னா நிறைய 18 வயசு 20 வயசு பசங்க ஊரில் கிராமத்தில் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது, அதுக்காக இது கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இல்லை இல்லை, காமெடி எதுவும் பண்ணலை, நல்லா ஹீரோவுக்கு ஹீரோவாக இருக்கார், அப்பாவுக்கு அப்பாவாக இருக்கார், ஹஸ்பண்ட் போல் ஹஸ்பண்டாக இருக்கார், நல்லா கரெக்டாக இருக்கு. அது வந்து உண்மையிலேயே வந்து அவ்வளோ பெரிய மனுஷனா, என்னதான் நம்ம படத்தில் தான் பார்க்குறோம் அப்படின்னாலுமே அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த விஷயம் அந்த ஒரு சீன் மட்டும் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே. எல்லாருமே தியேட்டரில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு, பயங்கர என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. இதை வந்து எப்படி அவர் ஜஸ்ட் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சந்தோஷப்படுற நேரத்தில் அவர் அந்த ஃபைட்டிங் சீனை அவரோட ஏஜில் அவரோட ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அது நாங்கள் எங்களை மாதிரி ரஜினி ரசிகர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஜினிகாந்த் ஹிந்துவாக இருந்தாலும் அவர் முஸ்லீம் கேட்டப்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார். மிச்சபடி இந்த படமே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது தேர் வரும், தேர் வந்ததுக்கப்புறம் இவங்களா அவர் விஷ்ணு விஷால் இது பண்ணாங்களே அவங்க தேர் வந்து வரும் அப்படி தான் எதிர்பார்த்தோம். அப்போ வந்து ரஜினிகாந்த் சாரோட பையன் அந்த கேரக்டர்லாம் வருவாங்கன்னு நினச்சேன். கடைசியில் அந்த சந்தன குடும்ப தேர் வந்தது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது உண்மையிலே கூஸ் பம் சீன், அதுவும் அந்த ஒரு சாமி சீன் ஒன்று வரும், ஒருத்தவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து அதெல்லாம் வந்து உண்மையிலே கூஸ் பம் சீன் தான். விஷ்ணு விஷால் நல்லா அடிச்சிருக்காரு, இவர் விக்னாத் நல்லா அடிச்சிருக்காரு, ரஜினியோட மாச கெத்தா கட்டியிருக்காரு, பாச்சா பாய் மாதிரி இருக்குது, சலாம் பாய் சலாம் ராக்கி பாய் மாதிரி நல்லா இருக்குது. ஜெயிலர் வேறு சார், இது வேறு சார், ஜெயிலர் மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு ஒரு ஃபேமிலி அட்ரன்ஸாக அவ்வளோ கம்ஃபர்டாக பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி வந்து ஒரு இந்து முஸ்லீம் ஒரு கதையை எடுத்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமா ஃபஸ்ட்டு டல்லாக இருந்தது, பட் கிளைமேக்ஸ் ஐ ரியலி என்ஜாய்ட். ஓவரால் இட்ஸ் அ கிரேட் வாட்ச் அண்ட் அ வெரி குட் சோஷியல் மெசேஜ். மெசேஜ் இந்த எம்மதமும் சம்மதமுங்கிறது எல்லாமே சூப்பராக, எல்லோரும் ஒன்றா இருக்கணும், ஆல் ஆர் ஈக்குவல். இன்னும் எக்ஸலண்ட்டு, எல்லாருமே அவங்க ரோல் சூப்பராக பண்ணியிருந்தோம். ஜெயிலரில் பார்த்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்டான மூவியாக இருக்குமா சார், இல்லை ஒரு சென்டிமெண்ட்டான? இல்லை இது சென்டிமெண்ட்டாக இருக்கும்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி மாசம்னு சொல்ல முடியாது, இது சென்சிட்டிவாக இருக்குது சப்ஜெக்ட், நல்லா இருந்துச்சு. இது ஆக்சுவலாக கொஞ்சம் பீரியடிக் மூவி மாதிரி தான் நீங்கள் அதை பார்க்கணும், இது கண்டென்ட்டை தான் பார்க்கணும், இது என்டர்டெயின்மெண்ட் தான், பக்கா என்டர்டெயின்மெண்ட். இது பக்காவாக ரஜினி அவரோட போர்ஷன் கொஞ்ச நேரம் இருந்தாலையும் அது அதனோட மாஸ் அந்த அப்படியே கிளியராக தான் இருக்குது. என்ன சார் அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க? சி இங்கே வந்து நிறைய பேர் இப்போ இதை வச்சு கொஞ்சம் அரசியலெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் மக்கள் இப்போ தெளிவாக இருக்காங்கன்றது கிளியர் மெசேஜ் தான் இது.